Hi guys, welcome to Nida's Creations. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்ன பார்க்குறீங்க மிளகு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மிளகில் நம்ம இன்றைக்கி ஒரு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இது வந்து சின்னதாக இருக்கிற மிளகு, காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. மிளகு சின்னது தான், ஆனால் இது வந்து இதோட காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மிளகு. நமக்கு பிபி வந்துலாம் ஹை லெவலில் இருக்கிறவங்க இந்த மிளகில் ரெண்டு மிளகு சாப்பிட்டோன்னா ஏதாவது ஃபுட்டு கூட ரெண்டு மிளகு நம்ம ஆட் பண்ணி தினம் சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே இது நமக்கு வந்து பிக்கிள் சாப்பிடும்போது, அதாவது ஊறுகாய் சாப்பிட்டா நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஆனால் இந்த காந்தாரி மிளகில் நம்ம வந்து பிக்கிள் பண்ணும்போது நமக்கு வந்து பிக்கிளால் ஏற்படுற பிபியும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நமக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பிக்கிள் பண்ணி சாப்பிடலைனாலும் இந்த காந்தாரி மிளகு தினம் ரெண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து பழுத்த மிளகாவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜும் எடுக்கலாம், நல்லா பச்சை மிளகாய் இருந்தாலும் எடுக்கலாம். அதாவது காந்தாரி மிளகோட பச்சை இதில் உள்ளதாக இருந்தாலும் எடுக்கலாம். காந்தாரி மிளகும் நிறைய வெரைட்டியில் இருக்குது. நல்லா அரிக்காந்தாரி, கொஞ்சம் பெருசானது, வெள்ளைக்காந்தாரி, இப்படி நிறைய வெரைட்டியில் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பிக்கிள் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள அடிப்பி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதை ரொம்ப சூடானதுக்கப்புறம் இதயம் நல்லெண்ணெய், நான் இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிக்கிளுக்கு எல்லாமே. இதயம் நல்லெண்ணெய் விட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகிற ஸ்டேஜில் நமக்கு காந்தாரி மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி வறுத்தெடுக்கிறதுனால நமக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியுது. அதனால தான் நான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்தெடுக்கிறேன். அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம இனி எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, எண்ணெயில் மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவிற்கு மிளகு வந்து நல்லா வரப்பட்டு வந்திருக்கு. இது நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் கடு போட்டு கடு வெடித்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அந்த கறிவேப்பிலை லைட்டாக முறிஞ்சதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூட சேர்த்து ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல மை மாதிரி அரைக்க வேண்டியது கிடையாது, ஜஸ்ட் வந்து க்ரஷ் மட்டும் பண்ணால் போதும். அது வந்து முறிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு துண்டு அளவு காயம் சேர்த்து கொள்ளலாம். காயம் இல்லாவிடில் காயப்பொடியும் சேர்த்து கொள்ளலாம். நான் காயம் சேர்த்து கொண்டேன். வெள்ளைப்பூடு தேவையான அளவு வேந்து விட்டது. நமக்கு தேவையான பொடிகளை சேர்க்கலாம். மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன். இவ்வளவுத்தையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்யலாம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிளகுப்பொடி மல்லிப்பொடி இதோட ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த காந்தாரி மிளகை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல சூடான நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதில் கொஞ்சமாக விட்டு வேக வச்சிடலாம். மிளகும் எல்லாம் வந்து ஒன்று செட் ஆகிறது மாதிரி நம்ம வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். தண்ணி விடும்போது சூடு கொதிக்க வைத்து சூடான தண்ணியை விடவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக
கிளரை கொடுக்கவும். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி ட்ரை ஆகிறது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணுவோம். நான் இங்கே வந்து புளிப்புக்காக வந்து புளி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் க்ரஷ் பண்ண வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புளிப்புக்காக வந்து புளி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சிந்தட்டிக் வினிகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிந்தட்டிக் வினிகர் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நான் இதில் ஆட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் செட் ஆகி வினிகர் எல்லாமே அந்த மிளகில் பிடிச்சி ரொம்ப டேஸ்டான காந்தாரி மிளகாய் ஊறுகாய் நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெரைட்டியான நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற தோட்டத்திலெல்லாம் கூட இந்த காந்தாரி மிளகு செடி ரொம்ப சுலபமாக வளரக்கூடியது. நீங்கள் எங்காவது இந்த செடி பார்த்தீங்கன்னா எடுத்து நட்டு அதில் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த மிளகை நட்டு அதிலேருந்து இந்த மாதிரி பிக்கிள் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.